ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழக அரசு கலெக்டர் ஆஃபீஸில் தான் வந்து ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்திருக்கு. ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதி வந்து 8th நீங்கள் மினிமம் பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். அதுக்கு மேலே நீங்கள் 10th, 12th, டிப்ளமோ, டிகிரின்னு என்ன பண்ணியிருந்தாலும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாபு, சேலரியை பொறுத்த வரைக்கும் 15,700 50,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். எக்ஸாம் இல்லாமல் தான் இந்த வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க. 38 மாவட்டத்தினருமே விண்ணப்பிக்கலாம். இப்போ இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ மாவட்ட ஆட்சியரகம் வளர்ச்சி பிரிவிலிருந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து அலுவலக உதவியாளர் கேட்டகரி, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு வந்து இந்த போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க. இதில் கொடுத்துருக்கிற மாதிரி உங்களோட ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணி ஃபோட்டோ மேலே வந்து உங்களோட சைன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட பெயர்லேருந்து தந்தை பெயர், ஸோ பாலினம், நிலையான முகவரி, கல்வி தகுதி, ஸோ நீங்கள் நீலகிரி மாவட்டத்தை சார்ந்தவராக இருந்தால் ஆம் இல்லைங்கிறத கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களோட கைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி, ஸோ பிறந்த தேதி, வயது, ஸோ இனம், ஸோ அதுக்கப்புறம் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் நீங்கள் பதிவு செஞ்சதுக்கான விவரம், இந்த மாதிரி என்னென்ன கொடுத்துருக்காங்களோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தா சர்டிஃபிகேட்ஸ் டீடைல்ஸ் உங்களோட சான்றிதழ் எல்லாத்தையும் இணைக்கணும். இது எல்லாமே நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்டாக வந்து இந்த அப்ளிகேஷன் பேக் சைடே நீங்கள் இணைக்கணும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், உங்களுக்கு வந்து 10x4 ஒரு எம்டி போஸ்ட் கவர் ஒன்று வாங்கிக்கோங்க. அந்த கவரில் வந்து உங்களோட அட்ரஸை வந்து எழுதிட்டு 30 ரூபாய்க்கான ஸ்டாம்பையும் வந்து ஒட்டணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அந்த கவரையும் வந்து இந்த அப்ளிகேஷனோட நீங்கள் வந்து இணைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம், செல்ஃப் அட்டஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் ப்ளஸ் இந்த 10x4 சைஸ் உள்ள கவரில் வந்து உங்களோட அட்ரஸ் எழுதி 30 ரூபாய்க்கான ஸ்டாம்ப் போட்டு அந்த கவரையும் வச்சு மூணையும் வந்து தனியாக ஒரு போஸ்ட் கவர் வாங்கி நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நேர்லேயும் நீங்கள் வந்து கொடுக்கலாம், அப்படி இல்லைனா வந்து நீங்கள் தபால் மூலமாக கூட நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ நீங்கள் நேர்லேயும் கொடுக்கலாம், அப்படி இல்லைனா தபால் மூலமாக கூட நீங்கள் வந்து அனுப்பலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும், ஸோ உங்களுக்கு இங்கேயே வந்து பாருங்கள் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ மாவட்ட ஆட்சியரகம் வளர்ச்சி பிரிவு, இந்த இதில் தான் வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 27 ஜூலை வந்து இதுக்கான லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளார நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும். டைமிங்குமே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 5:45 நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 8ஆம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலே விண்ணப்பிக்கலாம். அதுக்கு மேலே என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். மிதிவண்டி வந்து உங்களுக்கு ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சைக்கிளிங் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு இனசுழச்சி அடிப்படையில் இந்த வேக்கன்ஸி வந்து உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து குறைந்தபட்சம் 18 வயசு வந்து இருக்கணும். அதிகபட்சமாக நீங்கள் வந்து ஸோ அதில் வந்து பாருங்கள் எஸ்சி எஸ்டி ஆதரவற்ற விதம் இவங்களுக்குலாம் 37 வயசு வரைக்கும், பிசி எம்பிசி ஸோ அதுக்கப்புறம் பிசிஎம் இவங்களுக்குலாம் வந்து 34 வயசு வரைக்கும், பொது பிரிவராக இருந்தீங்கன்னா 32 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் 15,700 50,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு படிக்கலாம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அலுவலக உதவியாளர் கேட்டகரிக்கு வந்து இந்த போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க. இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம்லாம் வந்து கிடையாது, டேரெக்டாக வந்து நேர்முக தேர்வு மட்டும்தான் வந்து இருக்கும். ஸோ அந்த நேர்முக தேர்வுக்கு வந்து அழைப்பு கடிதம் வந்து எப்படி வரும்னா நீங்கள் சென்ட் பண்ணுறீங்க பார்த்தலாம், அந்த 30 ரூபாய்க்கான ஸ்டாம்ப் போட்டு நீங்கள் வந்து உங்களோட அட்ரஸ் எழுதி ஒரு கவர் அனுப்புகிறீங்க பார்த்தலாம், அந்த கவர் மூலியமாக தான் ரிட்டன் வந்து உங்கள் அட்ரஸ்க்கு வந்து நேர்காணலுக்கு வந்து அழைப்பு கடிதம் வந்து விடுவாங்க. அதனால் வந்து இந்த கவர் வந்து கண்டிப்பாக நீங்கள் வச்சு தான் வந்து அனுப்பணும், அது மறந்துடாதீங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன், வில்லிங்காக இருக்கிறீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.